பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டைஜஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி அரைக்குது, அது எப்படி அப்சார்ப் பண்ணுது, அது எப்படி மற்ற இடத்துக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்ஸு, ப்ரோட்டீன்ஸாக இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் வந்து மோனோசாக்ரேட் ஆகும், லிப்பிட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் மோனோக்ளிசரைடிஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸாகவும் மாறுது. ஓகே, இது வந்து டைஜஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டைஜஷனே இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னால் நம்ம சாதம் சாப்பிட்றோம் பற்றியா, அதுதான் கார்போஹைட்ரேட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம், சாப்பிடும்போது வந்து வாய்க்குள்ள வந்து நம்ம அரைக்கும்போது வந்து இந்த எச்சு சொற்களை ஒமினர் அது சுரக்கத்து பேர் தான், இது பேர் தான் வந்து சாலிவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் வந்து என்னென்னா அமிலேஸ் என்ற ஒமினர் சுரப்பி சுரக்குது. ஓகேவா? இது சுரக்கிறது மூலயமா இந்த கார்போஹைட்ரேட்டை பாலிசாக்ரேட்ஸாக மாற்றுது. ஓகேவா? இந்த பாலிசாக்ரேட்ஸ் என்னன்னா டைசாக்ரேட்ஸ் எல்லாம் பாலிசாக்ரேட்டாக நம்ம உள்ளே வரும், இதை மாற்றுது. மாற்றி இறைப்பைக்கு வருது, இறைப்பையில் அரைது, இறைப்பையில் அரைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான டியோடினம், அதாவது பேங்க்ரியாஸும் லிவர் அந்த இடத்துல இருக்கிறத வந்து பேங்க்ரியாட்டிஸ் அமிலேஸ் அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த பாலிசாக்ரேட்ஸை டைசாக்ரேட்ஸாக மாற்றும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே போனால் சிறுகுடல், சிறுகுடலான எபித்திலியம், எபித்திலியம் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்டைன் அந்த இடத்த என்ன பண்ணுன்னா டைசாக்ரேட்ஸை மோனோசாக்ரேட்ஸாக மாற்றும். இதுதான் அதோட வேலை. ஓகேவா? இப்போ வந்து டைஜஷன் எப்படி ஆச்சுன்றது ஈஸியாக புரிஞ்சு. இப்போ அப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன் என்ன ஆகுனா இந்த குளுக்கோஸ் வந்து மோனோசாக்ரேட்ஸ் ஏடிபி ஆனது ஏடிபியை மாற்றி இந்த கேபிலரிஸில் போய் அது வந்து அப்புறம் வந்து லிவருக்கு போயிடும். லிவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எந்த உறுப்புக்கு தேவையானதோ அந்த உறுப்புகளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக எல்லா இடத்துக்கும் பாஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ் வந்து என்னென்னா கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள், இப்போ கறி அந்தமாரி எது ஒன்றத்துக்கு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்பொழுது வந்து வாய் மூலமாக மெல்றோம், அதுக்கப்புறம் இறைப்பை போய் இறைப்பை போய் அரைச்சி அதுக்கப்புறம் டியோடினம் என்றத தான் வந்து பைல் சால்ட்ஸ், சால்ட்ஸ் இது வந்து லிவர் மூலயமா வருது இந்த சுரப்பி. அதுக்கப்புறம் வந்து லிப்பேஸ், அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேங்க்ரியாஸ் மூலயமா வருது. ஓகே, இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா சிறுகுடலில் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் மோனோக்ளிசரைடிஸ் அப்படின்றத மாற்றுது. லிப்பிட்ஸை இந்த வடிவம் மாற்றுறது இது ரெண்டு தான். ஓகேவா? இது வந்து எப்படி டைஜஷன் ஆகுது பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து மோனோக்ளிசரைட்ஸ் வந்து சிம்பிள் டிஃபியூஷன் மூலயமா உள்ளே வந்து இந்த கேபிலரிஸ் பக்கத்தில் வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா ப்ரோட்டீன் கோட்டை உருவாக்கும். உருவாக்கி இப்போ வந்து என்னென்னா லாக்டில், ஐ மீன் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வழி இருக்குல்ல அந்த வழி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்டம் வழியாக வந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த லிவருக்கு வந்துடும். லிவருக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போகிறதுன்னா ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம எப்பவுமே இந்த கீரை வகையெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதுதான் இந்த கீரை வகையில் சாப்பிடும்போது வந்து நம்ம மெல்றோம், மெல்லி வந்து அதுக்கப்புறம் இறப்பைக்கு போது, இறப்பைக்கு போகும்போது பெப்சின்ன்ற சுரப்பி சுரக்குது. இங்கே வந்து பார்த்தா பாலி பெப்டிடைஸ் அப்படியே மாறுது ப்ரோட்டீனானது. அதுக்கப்புறம் வந்து இந்த டியோடினம் என்ற இடத்த வந்து என்னென்னா ட்ரையாப்சின், அதுக்கப்புறம் கார்போ பெப்டிடைஸ் இந்த இடத்த வந்து பேங்க்ரியாஸ் இடத்துல அந்த உமன் சுரந்து இது வந்து பாலி பெப்டிடைஸ் வந்து பெப்டிடைஸாக மாறுது. அதுக்கப்புறம் இந்த பெப்டிடைஸ் வந்து சிறுகுடல் என்னன்னா அமினோ ஆசிட்ஸாக மாறுது. ஓகேவா? இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஏடிபி ஆனது ஏடிபியாக மாறி இது எந்த வழியில் போகுதுன்னா கேபிலரி வழியாக போய் கல்லீரலுக்கு செல்கிறது. கல்லீரலுக்கு சென்று அங்கே தேவையான இடத்துக்கு போகுது. ஓகேவா? ஹெப்பாட்டிக் போர்ட்டல் அப்படின்ற வழி தான் இந்த சிறுகுடலிருந்து கல்லீரலுக்கு போகிறது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபுட்டு உணவு சாப்பிட்றத பார்த்தாச்சு. அடுத்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகே, இது வந்து தண்ணி குடிக்கிறமே அது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கேன். தண்ணி குடிக்கும்போது வந்து இந்த எச்சி உமிழ்நீர் இதெல்லாம் வந்து செக்ரெட்டர் ஆகிறது வந்து 1 லிட்டர் செக்ரெட்டாகி உள்ளே போகும். உள்ளே போயிட்டோன்னே இந்த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் இந்த HCL வந்து அங்கே வந்து எவ்வளோ சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டருக்கு சுரக்கும். சுரந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த பைல் அங்கே வந்து 0.7 லிட்டர் வந்து சுரக்கும். அதுக்கப்புறம் இந்த பேங்க்ரடிஸ் மண்ணீரல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து 1.2 லிட்டர்ஸ் அங்கே சுரக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் 2 லிட்டர் சுரக்கும். இதெல்லாம் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் தான் எல்லா இடத்தையும் வந்து அந்த உறிஞ்சிடுத்து இருக்குல்ல அந்த எவ்வளோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் உறிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா 92% வந்து அப்சார்வ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த பெருங்குடல் வந்து எவ்வளோ அப்சார்வ் பண்ணிங்கன்னா
ஆறுலேருந்து 7% வந்து அப்சார்வ் பண்ணிக்குது. ஓகே, இங்கிலீஷில் வர மாதிரி எது இங்கிலீஷில் பேசுனே தெரில. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மொத்தம் வந்து 7 லிட்ரு இந்த டைஜஸ்டிவ் செக்ரேஷன் வருது. ஓகேவா, 2 லிட்ரு தான் உள்ளே அனுப்புகிறோம், அதை அரைக்கிறதுக்காக 7 லிட்ரு உள்ளே வந்து எவ்வளோ தரம் வெளியே போகுதுன்னா, இந்த யூரினாக போகுதுன்னா 1% இதான் வெளியே போகுது. அது எப்படி நம்ம எப்படி நம்ம பார்க்குறதுனா கண்டுபிடிக்குதுன்னா, வாட்டர் இன் ஸ்பிக்ஸ் ஈக்குவல் டு இன்ஜெக்டட் ப்ளஸ் செக்ரிட்டட் மைனஸ் அப்சார்ப் அப்படின்னு போட்டு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.